நாளை டெல்லி எப்படி டெல்லி அத்தினாபுரத்தை எப்படி ஆச்சு? எப்படி எழுபது சிம்மாசனம் எப்படி? எழுபது அடி உயரம் எப்படி? எழுபது அடி உயரம் அறுபது அடி அகலம் வாங்க அறுபது அடி அகலம் எப்படி செங்கோலை நல்லாவே யாருறாங்க அப்படி சிசி தனியா? ஆமா நானே வந்தேன் துரியோதன மகாராஜன் ஆமா என்று சொன்னவன்னே பெருமையா பெருமையா அருண ஹரிணி வாத்தி பின்னாடியே வந்தியே எது குடி சிரிக்கிறானா மந்திரி பாய்ப்பு எப்படி நடந்தாலும் மட்டும் எனக்கு சொல்லுங்க பழகிற பழல மோத்திரம் எப்படி நடந்தாலும் பேரண்ட சொல்லு சவுண்டா நாடகங்க ஆடும்போது ஏய் கோயில் கத்தத்தான் சவுண்ட சொல்லு எத்தனை நாள் படிக்கிற அப்படின்னா பொது தாய எட்டாவது பெரிய படிப்பா எவ்வளவு படிப்பு எட்டாவது தாண்டா எவ்வளவு பெரிய படிப்பு தாயம் மட்டும் அடி அடிக்கிறிய அந்த அடி முடிச்சு அவன் பப்புனுக்கு அடியே விடலாம் இப்படி அவனுக்கு இல்ல தானே
எதற்காக பிறந்தவன் மேல துரியோதனை பிறந்தது எதற்காக? ஆமா, எதை மேல ஆசைப்பட்டவன்? ஆனா சொல்றான் என்னை 10 மாத கருவில் சுமந்த என் தாய் அதான் அம்மா நல்லா சொல்றான் பாரு. உனக்கு அம்மானா இல்லன்னு சொல்றதுதானே பல கருத்து. எவன் திருடலே திருடலே தானே அவனா மிட்டமா இருக்கிறான். ஒரு 56 நாட்டுக்கு பேரரசன் அப்பன் திருடன திருடன மகாராஜன் அந்த மகாராஜனுக்கு வயிறு உங்க அப்பன் திருடனா? நானும் அதே தொழில செஞ்சுட்டு ஜெயில கண்டிப்பா அந்த மன்னர் கிடையாது. திருவிழாட்ட மையமனைக்கும் அம்மாளுக்கு காண்டே இருக்குதான் நம்ம காண்டே இருந்தா ஊருக்கு
நீங்க அம்மாளு தாண்டி தயா ஊருக்கு வந்துடுறீங்க. ஊருக்கா வந்து விட்டா மந்திரி கவனம் மந்திரிக்காரன் போலுக்காரன் போலுக்காரன் எப்படி கவனம் இப்ப நாட்டு கவனம் எப்ப எல்லா கவனம் மாறும் நம்மளு தாண்டி நல்லாவே காத்து கேட்டாடா காண்டேன்னு சொன்னாடா. அப்படி கிடையாது எப்பாரு அம்மையாரு அது அம்மா மகாராஜா அம்மா பேரு கொப்ப பேரு எனக்கு தொண்டில் கேந்தம் இப்படி ஐம்பத்தாறு நாடு ஐம்பத்தாறு நாட்டுக்கு தலைநகர இருப்பது அசினாபுரம்